ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வே ஸ்டீ வ்ளாக்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பால் பவுடரில் பக்கா ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஸ்வீட்டாக டெலிஷியஸான ரெசிபியாக இருக்க போது. இனிமேல் வர எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1.5 டேபிள்ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 1.5 டேபிள்ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு மிக்சிங் பவுல். அதில் 1 கப் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெய் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் நெய். அப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ரவை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் எல்லாமே அந்த பவுடரோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு மாவு பதத்துக்கு நமக்கு வேணும். அதனால் கொஞ்சமாக ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் வெதுவெதுப்பான பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுறலாம். இது 10 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதிலேருந்து குட்டி குட்டி பால்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். மாவு எடுத்து நல்லா கையில் பிசைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த மாதிரி பால் உருட்டிக்கோங்க. வெடிப்பு இல்லாமல் பால் உருட்டிக்கோங்க. அழுத்தி பிசைஞ்சாதான் உருட்டும் போது வெடிப்பு வராது. இந்த மாதிரி எல்லா மாவையுமே உருட்டி பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கூல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ண போகிறோம், சர்க்கரை பாகு. அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கரைஞ்சாலே போதும். இதில் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறோம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் நல்லாவே கரைஞ்சி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக உடஞ்சிடாமல் திருப்பி கூட விட வேணாம், லைட்டாக பரட்டி விட்டால் போதும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த சக்கரை பாகுலையே ஊறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, அது ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கீ ஊற்றிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கீ. நெக்ஸ்ட்டு 1 கப்பு பால் பவுடர். அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருக்கணும், கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன சின்ன பால் உருட்ட போகிறோம்.
சப்பாத்தி மாதிரி கையாலேயே நீங்கள் லைட்டாக சின்ன பால் எடுத்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஜீனி பாக்கில் 2 மணி நேரம் ஊறினதை எடுத்து உள்ளே வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இதையும் க்ளோஸ் பண்ணி ரொம்ப அழுத்திலாம் நீங்கள் தேய்க்க வேணாம். லைட்டாகவே கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பால் ஷேப் ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையுமே நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சு ரெடி பண்ணியாச்சு. இனி நாமளுமே வீட்லேயே இந்த ரிச்சான ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நான் நடுவில் ஃபுட் கலர் தான் வைக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பப்பட்டால் வைக்கலாம், அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான டெலிஷியஸான பால் பவுடரில் பக்கா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இந்த ரிச்சான ஸ்வீட்டை நீங்களுமே வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.